இதுதான் இது
தம்பி, புத்தூர் அக்கரகாரம் கோவிந்தோ. ஏண்டா கோவிந்தா? அவங்க புத்தூர் அக்கரகாரம் கோவிந்தா, புதுச்சேரி நெல்பேட்டை ஓமந்தூர் கிராமம், ஆயிரம் ஐயர்களுக்கு, ஐந்து குருமார்களுக்கு தலைவனாக வழங்கக்கூடிய ஆரிய பூஜ மகள் ஆரியமாலா. ஐயோ, என்னடா சொன்னா? கோவிந்தாரா, கோவிந்தாரா, அவங்க கோவிந்தா வர்றவங்க, அவங்களும் ஐயர் வீட்டு குடும்பம், நம்மளும் ஆண்டி குடும்பம். ஐயோ, இருந்தாலும் பரவாயில்ல, கோவிந்தா போட்டாலும் பரவாயில்ல, ஐயர் வீட்டு பொண்ணுனாக்க அப்படியே அழகா இருக்கும். அதுல சோறு போடுதுங்களா? அது மேல தலை வச்சு போடுதுங்களா? விட கூட போடு. அம்மா அலைய போலாமா? நீங்க ஒத்த கால அம்மா எடுத்து சொல்லுவாங்க, சோறு வீறு அதெல்லாம் எப்படி எப்படியோ தினமாவெல்லாம் உருட்டி உருட்டி சாப்பிட சொல்லுவாங்க. தேனாமே வேணாமே அம்மா கொடுக்கற சொத்தை வாங்கி தின்னுங்க. ஆனா காரியம் சாதிக்க முடியாது. Thank you.
கூடாது சாமி, கீழே விழுக கூடாது. ஆகட்டும். Party!
மகனை தொட்டேத்து சின்ன அம்மா, இப்போது அந்த மலையாள தேசத்தில் எப்படி நீ சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறாயோ அதே போல் என்றென்றும் வாழ்ந்து வருவாய் கண்ணே. நீங்கள் இருவரும் என் அருகினிலே இருக்கிறீர்கள். என்னுடைய செல்ல மகன் அம்மை அப்பனுக்கு ஊர்ல இல்லை மகனே, அவர்கள் மனங்களை வேட்டகாடி எனக்கு வேண்டிய மலர்களை எடுத்து வந்து கலைத்த முகத்தோடு வருகிறார்கள் என்று அவர்களை முதன் முதலில் அழைத்து விட்டேன். நீதான் எப்போதும் என் அருகிலேயே இருக்கிறாய் அல்லவா, இதற்காக இவ்வளவு கோபம்? இல்லை மகனே, அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். ஆகட்டும் மகனே, ஆகட்டும். உண்மைதான்,
Thank you.
மாத்தமுத்தா கொடியை பறக்காது மாதமர பூ பூக்கும் என்றால் அப்படி என்ன தெரியும் மகனே? என்னென்னமோ கண்டாகலாம். மாலை மாலை என்றால் என்ன மாலை? தாங்கள் கழுத்தில் இருக்கிற பவள மாலையா, தந்தை கழுத்தில் இருக்கிற இந்த மலையெல்லாம் அல்ல, காத்தன கண்டது காமாலே, தம்பி சின்ன கண்டது வரக்காமலே, மாக மச்சது எனக்கு மச்ச காமாலே, அது ஒரு விடையாய் போச்சு. இது மாக ஒரு பூ, வருடம் ஒரு காய், கும்பிலே பழக்காது, பழக்கம் கிடையாது. அதுக்கெல்லாம் கண்டு பூ பூக்கும், காணாமல் காய் காய்க்கும். அது என்னம்மா? என்ன கண்டு பூ பூக்கும், காணாமல் காய் காய்க்கும். அது என்ன காணாமல் காய்க்கும்னா மண்ணுக்குள்ள காய்க்குது கடலை காய். இதுக்கெல்லாம் விடை இருக்கிறப்ப இதுக்கு அர்த்தம் தெரியாமையா போயிரு? மொண்டி கோயிலா இருந்தாலும் அப்படியே கச்சிதமா விடையை சொல்லிருக்கேன். மாதம் ஒரு பூ அப்படின்னா யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்கு தூரமான அப்படி போயிருந்தது மாசம் மாசம். சரி, அப்ப குளிச்சு மொழிட்டு வந்துடுறாங்களா? ஆமா. வருடம் ஒரு காய் அப்படின்னா ஒரு தாய் ஒரு குழந்தைய வயிற்றுல சுமக்கிற பாக்கியம். ஆமா. கொம்பிலே பழுக்காது குடலிலே பழுக்கும் கனி என்றால் ஒரு பெண்ணை தான் குறித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த பெண்ணுடைய அங்கம் அடையாளம் எந்த ஊர் எந்த தேசம் என்று அருகில் இருந்து யாம் அறிவோம். அண்ணா காத்தண்ணா அம்மையப்பா கேப்பாக அப்படியே எடுத்து சொல்லிடு. ஆனா இங்க கொண்டு பத்திரம் எனக்குதான். அப்படியா? சொல்லுவான் தம்பி, நான் சொல்லி அம்மாவோட சொன்னா நீ போட்டு பெற்ற தாயிடத்தை உண்மை சொல்வதற்கு எத்தனை மறைமுகமாக மறைத்தே நிலத்தில் நீ அர்த்தம் சொல்கிறாய் கண்ணே. இருந்தாலும் வேட்டைக்கு சென்ற இடத்தில் ஒரு பெண்ணை பார்த்து வந்திருக்கிறாய். அப்படித்தானே கண்ணே? மாமி மகளை கட்டி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆமா, மாங்கரிப்பி பூங்கரிப்பி ரெண்டு பேர்த்தையும்.
கருப்பின்னாக்க வீட்டுல கரண்ட் இல்லைனாக்க இருந்து வீட்டுல கூட தெரியாது. அதனால முந்தாங்க சிக்கடிக்கு தலைமுகர் முறையா நிக்கும், அதெல்லாம் வேணாம். சரி, அதனால மாமி மகளை கட்டின அங்க பச்சைமலை பக்கத்துல பசுமாட்டு பண்ணை உண்டு. சரி, நம்ம மாமனுக்கு அங்க பசுமாட்டு சாணியத்தாலும், சரி, கொல்லிமலை பக்கத்துல குருமாட்டு பண்ணை எல்லாம் உண்டு. அங்க போய் நம்ம சின்ன கருப்பியை கட்டினீங்கனாக்க குளிக்கதே இல்லன. சரி, அதனால அதெல்லாம் வேணாம். நான் சொல்றத ஜாக்கிரத சொல்ற அம்மாட்ட எடுத்து சொல்றேன். சொல்லு பக்கமா சொல்லிட்டேன். கட்டின அவளை கட்டணும், கட்டல கலர் கழிச்சு. சரி அம்மா, மாமி மகம் வாங்கறதுக்கு பூங்கறிப்பு இருக்கு. அது ரெண்டு ராஜா கல்யாணம் கட்டி கொடுக்க அண்ணனுக்கு, ஒரு பொண்டாட்டி அண்ணன் வச்சுக்கிட்டேன், ஒரு பொண்டாட்டிய நானும் பண்ணிச்சுட்டாலும் பாக்குறோம். அது உங்களுக்குள்ள நீங்க ஏதாவது பண்ணுங்க. அம்மா நாளைக்கு போயிட்டு வருவோம். மகனே காத்த முத்தா. அம்மா ஐ ஆரியமலனை பார்த்து போயிட்டு வரையா? போயிட்டு வரேன். இருமா, என்னமா பொருசெல்லாம் காத்த பாத்தப்பா. மகனே போயிட்டு வா, போயிட்டு வா. சொல்வார்கள் கண்ணே, அவர்களோ பாப்பார குலம், நாமோ பண்டார குலம், நமக்கும் அவர்களுக்கும் ஏழு வைத்தாலும் எட்டாது. ஆரியமாலாவை மறந்து விடு கண்ணே, மறந்து விடு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆரியப்ராஜருக்கும் அன்ன துளசிக்கும் திருமணங்களாக அநேகனாக குலதை செல்வம் இல்லாமல் இருந்து அறிந்தவத்தால் பிறந்தது அந்த ஆரியமாலா. அந்த ஆரியமாலா பிறந்தவுடன் அரண்மனை ஜோதிடரை வரவழைத்து ஜாதகத்தை கணித்து பார்த்தார்களாம். அப்போது இந்த 16 வயது நடந்த ஒரு பருவமகை அடையும் போது யாரோ ஒரு தேவகுமாரன் சிறையெடுப்பார் என்று ஜாதகத்தில் இருந்த காரணத்தால் ஊருக்கப்பால் 8 சுத்துக்கோட்டை எரிபெற மண்டகம், 10 சுத்துக்கோட்டை பாம்பேர மண்டகங்கள் கட்டி வைத்து கருப்படையான சிகப்படையான் என்று காவலாளியை வைத்து அப்படியெல்லாம் சீரும் சிறப்போடு வளர்த்து வருகிறார்கள் கண்ணே. அது மட்டுமல்லாமல் இந்த ஆரியமலம் பிறக்கும் போது பாச்சூன் அந்த பரந்த மண்மேட்டில் ஒரு கழுகு மரமும் பிறந்தது. இந்த ஆரியமலவை நீ சிறையெடுக்க சென்றார் என்ன நடக்கும் தெரியுமா? 1000 தையல்வர்கள் ஒன்றாக கூடி ஆரியர்வன் அப்படி சிறையெடுக்க வருகிறானோ அன்னவன் இந்த கழுகு மரத்தில் கட்டி வைத்து சித்திரவதை செய்ய வேண்டும் என்பதற்காக கண்ணே. தூண்டி முள்ளே, தூண்டி முள்ளே, மண்டைக்கு தரு மகனே. அந்த கழுகுமரத்தை கட்டி வைத்து தொண்டைக்கு தோண்டி போல் மண்டைக்கு இருமுறை என்று 1000 கழுகு மரத்தில் உள்ள கட்டி வைத்து அடித்து சித்திரவதை செய்வார்கள். அப்போது அந்த வல்லத்து மாகாளி அம்மனை தரிசிக்க வருகிறவர்கள் உன்னை பார்த்ததும் என்ன சொல்வார்கள் தெரியுமா? கண்ண காமாச்சி காமாச்சி பிள்ளை பேசுவார்கள். நீ ஐயர்குலத்தின் பெண்ணை ஆசைப்படுவதால் என்னை பற்றி கேவலமாக பேசுவார்கள் மகனே. வேண்டாம் மகனே, அப்படி உனக்கு திருமணம் செய்ய வேண்டுமானால் சிறப்போடு வாழ்ந்து வருகிறார்கள் தெரியுமா கண்ணே? கொல்லிமலை பக்கத்திலே
என்று சொல்கிறாயே கண்ணே. இரண்டு பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களை உனக்கு திருமணம் செய்து வைக்கின்றேன். ஆரியமலவை மறந்துவிடு கண்ணே, மறந்துவிடு. தாயே, நம்முடைய மாமாவை அத்தை மகள் அழகா பத்தி சொல்கிறாய் கேளுங்க அம்மா. மகனே, என்னுடைய அண்ணன் பெண்கள் குறைகளை பற்றி சொல்லிவிட்டாய். நீ கண்டு வந்த ஆரியமல அழகை பற்றி சொல் பார்க்கலாம். அம்மா, மகனே, அப்படி ஆரியமலவை சிறையேற்க வேண்டும். நீ மனம் முடிக்க வேண்டும் என்று பிடிவாத பேசுகிறாய். நம்முடைய மாமகள் அழகண்ணம் சொல்கிறேன் கேளுங்கள் தாயே. மகனே, இப்பொழுது நான் பரந்த மனம் வல்லத்தும் மாதாளி இடத்தில்
கோபக்காரி, நீ தனிமையாக சென்றால் வரமாக்க முடியாது. நீ எப்படி செல்ல வேண்டுமானால் தாரா தப்பட்டையோடு இசை முழங்கிக் கொண்டே செல்ல வேண்டும். உனது பெரியதாயருக்கு வேண்டிய கோழி பட்டி ஆடு என்று ரத்த காவல்கள் கொடுத்து விட்டே செல்ல வேண்டும். அப்படி சென்றால் கொல்லிமலை பூதங்களை உனக்கு துணை மயங்கி இரத்த காவல்களை மயங்கி உனக்கு வேண்டிய வரத்தை கொடுப்பார்கள். அம்மா, நீ ஆரியமலவை சிறையெடுத்து வருவாய் மகனே, சென்று வருவாய், வெற்றி உமக்கு சென்று வருவாய். அப்படியே தான் சொல்லி பிரகாரம் நான் அழைத்து வருகிறேன். ஆகட்டும் கண்ணே, சென்று வருவாய்.